ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இஎம்ஐ ஸ்நாக்ஸு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் சார் ரெடி பண்ணுறது. அதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் எள், தேவையான உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வெண்ணெய், உருக்கின வெண்ணெய் வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது மைதா மாவு அதோட கொட்டிக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சது, தேவையான அளவு உப்பு, ஜீரகம், எள், உருக்கின வெண்ணெய், இது எல்லாத்தையும் கலந்துக்கும். கலந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, லைட்டாக தான் தண்ணி தெளிக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இப்போ நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு மாவு. நல்லா இப்போ உருட்டி எடுத்துக்கிறேன். சப்பாத்திகள்லாம் கொஞ்சம் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். மாவு வேணாலும் தரலாம், அது அவங்கவுங்க விருப்பப்பட்டது. எப்படி வேணாலும் நாற்பெண்ணெய் எண்ணெய் தடவிருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாக இல்லாமல் தேய்ச்சிக்கணும். ரொம்ப தின் மொத்தமாக இல்லாமல் பூரி போகிற பதத்துக்கு தேய்ச்சிக்கிட்டா போதும். இப்போ நைஸாக தேய்ச்சி இது மாதிரி கத்தியால் அப்படி இல்லைன்னா சோமாசா கட்டரில் கட் பண்ணிக்கலாம். இங்கே இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக பிளேட்டில் எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அது எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு டீ குடிக்கிற நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். திடீர்னு யாருக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். ஈஸியான ஒரு சின்ன பலகாரம்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கான்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.